ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தொடர் வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் முன்பதிவுக்கு என தனியாக பயணச்சீட்டு ஒதுக்கீடு, பிரதமர் மோடி அறிவிப்பு. வேலூரில் நடைபெறும் பாமக வடக்கு மண்டல மாநாட்டிற்காக ஆயிரக்கணக்கான ஊர்திகளில் தொண்டர்கள் வருகை. மேற்குவங்க மாநிலத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரிட்டன் சென்றுள்ளார் மம்தா பானர்ஜி. ஒரு பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற ராணுவ வீரர்களின் கோரிக்கைக்காக டெல்லியில் அண்ணா ஹசாரே போராட்டம். தாய் சேய் நல அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு விரைவில் நடத்தப்படும் என தமிழக அரசு தேர்வாணையம் தகவல். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் கௌரவ செயலாளர் பதவிக்கான தேர்தல் சென்னையில் வாக்குப்பதிவு. புதுச்சேரியில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டதாக முன்னாள் நடுவன் அமைச்சர் நாராயணசாமி புகார். திருச்சி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வானூர்தி நொறுங்கி விழுந்து விபத்து, 3 பேர் பலி. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.